ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம வாடாமல்லி செடி கட்டிங்ஸ் பண்ணி எப்படி நடுறது, மண் எப்படி இருக்கணும்ட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இது வாடாமல்லி செடி இந்த கவரில் இருக்கு பாருங்க. ஏன்னா இது கொஞ்சம் பெரிய செடி, மாட்டு வண்டியில் நான் வாங்கினேன். இந்த பிளான்ட் கவரில் தான் இருக்குது, இன்னும் செடி நடவே இல்லை. நான் அதுக்கு முன்னாடி கட்டிங்ஸ் பண்ணி நட்டுறேன். நம்ம அந்த மாதிரி கட்டிங்ஸ் பண்ணி நட்டால் தான் நம்மக்கிட்ட அதிகமாக செடிகள் உருவாக்க முடியும். எதுக்காக சொல்கிறேன்னா, விதைப்பட்டால் கூட இந்த வடமல்லி பிளான்ட் நம்மளுக்கு வரும். இந்த சீடு வந்து இந்த பூ வந்து காஞ்ச உடனே நம்ம சீடு போட்டு வர வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இப்போது அந்த மாதிரி விதை போட்டு வர்றது கொஞ்சம் லேட் ஆகும் ஃப்ளவர்ஸ் வர்றதுக்கு. சில செடிங்க சீக்கிரமாக ஃப்ளவர்ஸ் கிடைக்கும், சில செடிங்க வராது. அதுக்கப்புறமா இது பாருங்கள், இந்த இப்போ கட்டிங்ஸ் பண்ணுறது எப்படின்னா, சைட்லலாம் பிரான்ச்சஸ் இருக்கும், அந்த மாதிரி சின்ன சின்ன பிரான்ச்சஸ் எல்லாம் நம்ம கட்டிங்ஸ் பண்ணிவிட்டு வேறு தொட்டிங்களை வச்சுக்கலாம். ஏன்னா சீடு போட்டு லேட் ஆகுதுன்னா நம்ம முன்னாடியே கட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் சீடெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டில் கூட அழகுபடுத்திக்கலாம். நம்ம கட்டிங்ஸ் பண்ணி வச்ச பிளான்ட் வந்து உங்களுக்கு வேர் பிடிச்சோடனே அதிகமாக ஃப்ளவர்ஸ் இருக்கும், சின்னதுலேயே புஷியாக ரெடி ஆகும். அதுக்காக தான் நான் கட்டிங்ஸ் பண்ணி நான் சொல்கிறது. நம்மளுக்கு இது சீடு போட்டு வர்றதை விட உங்களுக்கு இதுதான் நல்லது. இப்போ இந்த எந்த இடத்துல கட் பண்ணணும்னா பாருங்கள், ரெண்டு பிரான்ச்சஸ் பிரியுது, அந்த இடத்துல தான் நம்ம கட் பண்ணோம். கணு பகுதி இந்த மாதிரி கிளை கட் பண்ணிவிட்டு நம்ம மண்ணில் வைக்கணும். எந்த மாதிரி மண்ணில் வைக்கணும்னா, நம்மளுக்கு மணல், செம்மண், டீத்தூள் ஏதாவது இருந்தால் கலந்து வைக்கணும். இது வந்து கம்போஸ்ட் மண், ஏற்கனவே எல்லாமே பழைய மண் தான். நீங்கள் பழைய மண்ணிலே நட்டுட்டு கூட, ஏதாவது பழைய மண் தொட்டிக்குள்ளே இருந்தால் கூட அந்த மண்ணில் நட்டுட்டு நம்ம ரூட் வந்தோடனே வேறு பெரிய பாட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். எந்த பாட்டில் நட போகிறீங்களோ அந்த பாட்டில். இந்த பூலாம் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப நாள் நம்மளுக்கு தொட்டியில் செடியில் வந்து பூ இருக்கும். பூவோடு சேர்த்து கட்டி வைப்பாங்க. மல்லிப்பூ கூட கட்டினா சூப்பராக இருக்கும். கதமம் பூவில் அந்த மாதிரிலாம் கட்டுவாங்க. இந்த பூலாம் கார்டனுக்கும் ரொம்ப அழகு கொடுக்கும் இந்த பிளான்ட்டு. இந்த கண்ணு பகுதியில் கட் பண்ணால் தான் உங்களுக்கு சீக்கிரமாக ரூட் வரும். சப்போஸ் இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு இதுவானா, நீங்கள் இப்படி கையால் கூட உடச்சிடலாம். ஏன்னா இந்த மாதிரிலாம் எடுத்தால் ஏதாவது ஆமான்றதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறது. சப்போஸ் நீங்கள் உடச்சிங்கன்னா சரியாக வரலன்னா கூட டக்குன்ட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடாக கட் பண்ணும். இந்த மாதிரி ரெண்டு பிரான்ச்சஸ் நான் சின்ன கப்பு தொட்டியெலாம் நட்டுட்டேன். நீங்கள் மண் இப்போவே சத்தான மண் இருக்கணும் அப்படிலாம் இல்லாமல், பழைய மண்ணை எடுத்து போட்டுட்டு கொஞ்சமாக வேப்ப முன்னாக்கு கலந்துட்டு அந்த மண்ணில் இந்த மாதிரி நட்டுட்டிங்கன்னா ரூட் வரும். தண்ணி அதிகமாக விடக்கூடாது, ஒரு நாள் டு ஒரு நாள் அப்படி ஊற்றலாம். இல்லை இன்றைக்கி தண்ணி ஃபுல்லாக நட்டுட்டுக்கப்புறம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா நாளைக்கு காலையில் மேல் சாயில் மட்டும்தான் நனைச்சி விடணும். அந்த மாதிரி தான் இந்த பிளான்ட்டுக்கெல்லாம் நம்ம கட்டிங்ஸ் பண்ண பிளான்ட்டுக்கு நடணும். தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா திருப்பி அந்த ஸ்டெம்முக்கிட்ட வந்து வேர் பிடிக்காமல் அழுகிடும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வைக்கும்போது நிறைய பிரான்ச்சஸ் வரும், நிறைய பூ சீக்கிரமாக பாட்டுக்குள்ளே இருக்கும், அதிகமாக இருக்கும். நீங்கள் வச்சு பார்த்தா நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இந்த செடி பற்றியும் தெரியாத கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதுக்காக தான் சொல்கிறது, இந்த செடியும் நீங்கள் நட்டிங்கன்னா கார்டனில் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கட்டிங்ஸ் நீங்கள் பெரிய செடி வாங்கினீங்கன்னா நிறைய கட்டிங்ஸ் பண்ணலாம். அதே சமயத்தில் பூ சீடு வேணும்னு சொன்னால் அந்த செடியிலேயே ஃப்ளவர் வந்து விட்டுடணும், பறிக்காமல். அப்படியே பூ காஞ்சி போயிடும். அதுக்கப்புறமா அந்த பூ எடுத்து நம்ம பிரித்து சீடு வந்து பெரிய தொட்டிலையும் சின்ன சின்ன கப்புலையும் நீங்கள் தூவி விட்டுக்கலாம். தூவிட்டு கொஞ்சமாக மணல் மேலே தூவிட்டிங்கன்னா சீடு வந்து முளைக்கும். இந்த மாதிரி நட்டதுக்கப்புறமா நிழலில் தான் வைக்கணும், மழை வந்தால் பரவாயில்ல. நம்ம வந்து தண்ணி வந்து மட்டும் அதிகமாக ஊற்றக்கூடாது. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.